வெல்கம் பேக் வீவர்ஸ். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஃபஸ்ட் இயரில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது. இப்போ பிஎட் ஃபஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா, அதில் மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 பேப்பர்ஸ் இருக்கும். அந்த 7 பேப்பர்ஸில் ஃபஸ்ட்டு 3 பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸு, இன்னும் ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெடகாலஜி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் தான். இப்போ இந்த கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸ் வந்து 3 வருது. அந்த 3 பேப்பர் பேர் பார்த்திங்கன்னா சைக்காலஜி பேப்பர் ஒன்று, சைல்ட்ஹுட் க்ரோத், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டெம்பரரி இந்தியா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங். இந்த 3 பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸு, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 70 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இந்த 3 பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிக்கிறதுக்கு எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணோம்னா, நாகராஜன் சார் இருக்கார் பார்த்திங்களா, அவரோட நோட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எம்எட் படித்த எம்ஃபில் படித்த அந்த பிஎட் ஆத்தரங்களாக தான் எழுதப்பட்டது, சரிங்களா? அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கொடுத்துருக்குறேன். இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா அந்த 3 PDF ஃபைலும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். இது 3 பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸ் தான், சரிங்களா? இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ லிங்க் பிளாக் ஸ்பாட் இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக வந்து இப்படி அழுத்தி பிடிங்க, அவ்வளோதான். லிங்க் வந்து இப்போ காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுள் போயிருங்க. கூகுள் உள்ளே போயிட்டு லைட்டாக இங்கே மேலே அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் கேட்கும், பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பிஎட் தமிழ் வழி கல்வி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்கள் மெயில் ஐடிக்கே வரணும்னா இங்கே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அதில் என்டர் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்கள் மெயில் ஐடிக்கே வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 2020, மொத்தம் 3 ஃபுல் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங், கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், டீச்சிங் அண்டு லேர்னிங். இப்போ இந்த 3 பார்த்தீங்கன்னா 3 பேப்பர், அதாவது பிஎட் ஃபஸ்ட் இயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த 3 பேப்பரு. இப்போ இது வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த மேலே வந்து லைட்டாக இப்படி அழுத்தி இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும், அவ்வளோதான். பாருங்கள் டவுன்லோட் ஆகி போதுங்க. டவுன்லோடில் பார்க்கலாம், டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைவரில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க, தெளிவாக வந்து விளக்கமாக வந்து இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். அந்த கண்டென்ட் பாயிண்ட் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு வந்து முக்கியம். ஒருங்க ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏ சைடு பவர் பவர்ட்டி ஃபார் த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் த டாப் ரிலேட்டட் டு ஹார்ம்ஸ் த சில்ட்ரன் வேர் பீயிங் அவுட் ஆஃப் ஸ்கூல் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் இயர்லி ப்ரோஜென்சி, இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் இப்படி தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை அதை டவுன்லோட் பண்ணி ஒரு நோட்ஸாவது படிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த நாகராஜன் புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு எழுதலாம். பிஎட் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து புரிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் எழுத போகிறீங்க, அதில் இருக்கிற மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத போகிறது கிடையாது, சரிங்களா? தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா புரிஞ்சு படித்து எழுதுங்க. ஒவ்வொரு கண்டென்ட் டாப்பிக்கும் எழுதி எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. பிஎடுங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் எழுதுறது தான், ஆனால் அந்த கண்டென்ட் பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக எழுதுங்க. எல்லா குவஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த குவஸ்டின் அட்டன் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு குறிப்புச்சட்டகம், சரிங்களா, சினாப்சிஸ் கொடுங்க. சினாப்சிஸ் கொடுத்துட்டு அந்த சினாப்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எழுதலாம் அந்த சினாப்சிஸில் அப்படின்னு படிச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த 3 பேப்பரும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆல்ரெடி போட்டிருப்பேன் நினைக்கிறேன், உங்களுக்கு மறுபடியும் தேவைன்னா சொல்லுங்கள், நான் அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பிஎட் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காது இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.